வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தடுப்பூசி போட்டுக் கொண்டீர்களா? கடை கடையாக ஏறி துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆய்வு. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு அங்கேயே தடுப்பூசி செலுத்தினர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரணம். திட்டத்தை துவங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 2%-ல் இருந்து 5%-ஆக உயர்த்த வேண்டும். எஸ்டிபிஐ கட்சி செயற்குழுவில் தீர்மானம். மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி. டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டியை துவங்கி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம். தடுப்பூசி செலுத்திக் கொண்டீர்களா என புதுச்சேரி பாரதி வீதியில் கடை கடையாக ஏறி துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆய்வு மேற்கொண்டார். துணைநிலை ஆளுநரின் ஆய்வுக்கு பயந்து கடையை மூடிவிட்டு புறப்பட தயாராக இருந்த வியாபாரியை மடக்கி பிடித்து துணைநிலை ஆளுநர் தடுப்பூசி செலுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் 2022 பிறக்கும் பொழுது கொரோனா இல்லாத புதுச்சேரியாக உருவாக வேண்டும், அதற்கு தடுப்பூசி கட்டாயம் அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அரசு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, அதே வேளையில் கட்டாயமாக அனைவரும் தடுப்பூசி தானாக செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதுவரை புதுச்சேரியில் முதல் தவணை தடுப்பூசி 817,755 பேரும், இரண்டாம் தவணை தடுப்பூசி 534,251 பேரும் செலுத்திக் கொண்டு உள்ளனர். இரண்டாவது டோஸ் நான் மறுபடியும் மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். 1 மாதத்துக்கு முன்னால் போட்டாச்சு, ரெண்டாவது டோஸ் போடலை. நீங்கள் ரெண்டாவது டோஸ் போட்டால் தான் முதல் டோஸு வேலை செய்யும். ஆக முதல் டோஸ் மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி உலக அளவில் பூஸ்டர் டோஸ் 3வது டோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நாம் இன்னும் 2வது டோஸுக்கே தயக்கம் காம்பிட்டுருக்கோம். லண்டன் போன்ற இடங்களில் லட்சக்கணக்கான ஓமைக்ரான் வந்தாச்சு. ஆனால் ஓமைக்ரான் ஆபத்தானது இல்லை, சும்மா வந்துட்டு போயிடும் அப்படின்னு சில எண்ணம் இருக்குது. அப்படி இல்லை, அப்படி வந்துட்டு போகிறது தடுப்பூசி போட்டவங்களுக்கு தான். ஆனால் அதுவும் ஆராய்ச்சியில் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மருத்துவ உலகம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த தடுப்பூசியும் வேறு வகையான கொரோனாவுக்கு ஒரு பாதுகாப்பை தரும்னு சொல்கிறது தான். அதனால் எல்லோரும் இதை போட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பொங்கல் கொண்டாட்டங்கள் இருக்குது. இன்னொன்று, நாமெல்லாம் மகிழ்ச்சியாக வரவேற்கத்தக்கக்கூடிய இளைஞர் திருவிழா, இந்திய இளைஞர் திருவிழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட இருக்கிறது. ஆக இதையெல்லாம் வச்சு நாம் இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டங்களை கலந்து கொள்ளணும்னா நாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. புதுச்சேரியில் மழை நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பெய்த கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனால் அனைவருக்கும் மழை நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதன்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்கும் பணியினை சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோல் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு தலா 4,500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச பொருட்கள் அரசு நிறுவனமான அமுதசுரபி மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டம் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் நீங்களாக சிவப்பு அட்டைதாரர்கள் 180,000-க்கும் மஞ்சள் அட்டைதாரர்கள் 142,000-க்கும் என பயன்பெறுவார்கள். இதன் மூலம் 156 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதலாக செலவாகும். மஞ்சள் 4,000 ரூபாய் வழங்கப்படும். அதில் இன்றைக்கு அதை துவைக்க இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாத்தையும் கணக்கும் போயிடுச்சு. மஞ்சளுக்கு எவ்வளோ சிவப்பு எவ்வளோ கொடுக்குங்களா? சிவப்புக்கு 5,000 ரூபாய், மஞ்சளுக்கு 4,500 ரூபாய். இப்போ பொங்கல் பரிசு வழங்குறதுக்கான இலவச வேட்டி சிலைக்கு பதிலாக பணமாக கொடுக்குமா, இல்லை இலவச வேட்டி இலவச வேட்டி சிலை கொடுக்கறான்னு முடிவு எடுத்து இலவச வேட்டி சிலை அமசுரமாக கொடுக்கறதுக்காக. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது கொரோனா இல்லை என்ன கட்டுப்பாடு இருக்குதோ அதனுடைய அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 2%-லிருந்து 5%-ஆக உயர்த்த வேண்டும் என்று எஸ்டிபிஐ மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் முகமது பர்கத்துல்லா தலைமையில் நடைபெற்ற செயற்குழுவில் மாநில செயலாளர் ரபிக் மன்சூர், கட்சியின் துணைத் தலைவர் முகமது பிலால், பொதுச் செயலாளர் கனி, பொருளாளர் அகமது அலி உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முகமது பர்கத்துல்லா, புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் சாலைகள் பல இடங்களில் ஜல்லிகள் பெயர்ந்தும் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள், குறிப்பாக வாகன ஓட்டிகள் கடுமையான அவதிக்கும் உள்ளாகின்றனர் என்றும், 10 வருடங்களாக நாட்டிலேயே வேலையின்மையால் 75.8% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலையின்றி தவிக்கும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு புதிய திட்டங்கள் வகுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நீண்ட காலமாக வக்ஃபு வாரியம் அமைக்காததால் முஸ்லிம் சமுதாய மக்கள் பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக வக்ஃபு வாரியத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கு உள்ள 2% இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக முகமது பர்கத்துல்லா தெரிவிக்கிறார். The secular political parties, secular system of the country, so that every citizen of our India can live with peace and tranquility. புதுச்சேரியில் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 1000+ வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். அகில இந்திய டேபிள் டென்னிஸ் கழகம் மற்றும் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகம் சார்பில் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெறவுள்ளது. இப்போட்டியின் துவக்க விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டும் டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 12 பிரிவுகளில் ஆண்கள், பெண்கள் மற்றும் இருவர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்று வரும் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 1000+ வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் கைது செய்தால் மத்திய அரசு கவலைப்படவில்லை என புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ராமேஸ்வரத்தை சேர்ந்த 55 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற பொழுது இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறைப்பிடித்து இலங்கைக்கு அழைத்து சென்று படகுகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தமிழகம் காரைக்கால் பகுதியில் இந்திய எல்லையில் மீன்பிடிக்கின்ற மீனவர்களை இலங்கை கடற்படையும் கடலோர காவல் படையும் தொடர்ந்து துப்பாக்கியால் சுடுவதும் தாக்குவதும், படகுகளை பறிமுதல் செய்வதும், மீனவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. மத்திய காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்தால் நான் நேரடியாக இலங்கை அரசோடு பேசி அவர்களை 2 நாட்களில் வெளியே கொண்டு வந்துள்ளோம், படகுகளையும் திரும்ப பெற்று வந்துள்ளோம், இலங்கை அரசுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துள்ளோம். மத்தியில் மோடி தலைமையில் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் இலங்கை அரசோடு பேசுவதில்லை. தமிழக மீனவர்களை கைது செய்தால் மத்திய அரசு கவலைப்படவில்லை. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் பல மாத காலம் மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் இலங்கை அரசின் கடலோர காவல் படையின் எதேச்சதிகாரமாக மற்றும் மீனவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும், படகுகளை மீட்டு தர வேண்டும் எனவும் கடிதம் எழுதியுள்ளார். நம்முடைய எல்லையில் மீன் பிடித்தால் கூட பொய்யான வழக்குகளை போட்டு மீனவர்களை சிறையில் அடைக்கும் வேலையை இலங்கை அரசு செய்கிறது. பிரதமர் உடனே இலங்கை அதிபரோடு பேசி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பொருட்களுக்கு வரி போடும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. ஆனால் மாநில அரசின் அதிகாரத்தை மத்திய அரசு கையில் எடுத்துக்கொண்டு மாநில அரசு கையில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களை கையேந்தும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது.
வரி அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு பிச்சை கொடுப்பது போல் நிதியை அவர்கள் விரும்பும் போது கொடுக்கின்ற காரணத்தால் மாநிலங்கள் தங்களது பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தொய்வு ஏற்படுகிறது. ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரியும் நிலுவையில் உள்ள 9 மாத ஊதியம் மற்றும் 2 ஆண்டு போனஸ் தொகையை வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு மாத இறுதி நாளில் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நுழைவாளியில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தடுப்பூசி போட்டுக் கொண்டீர்களா? கடை கடையாக ஏறி துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆய்வு. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு அங்கேயே தடுப்பூசி செலுத்தினர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரணம். திட்டத்தை துவங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 2%-ல் இருந்து 5%-ஆக உயர்த்த வேண்டும். எஸ்டிபிஐ கட்சி செயற்குழுவில் தீர்மானம். மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி. டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டியை துவங்கி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.